அந்த அந்த பெரியவர்களே தாய்மார்களே இன்று திருச்சுழி சட்டப்பேரவை தொகுதியிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய என் மண் என் மக்கள் இந்த யாத்திரை 20வது தொகுதியா இங்க வந்திருக்கின்றோம் சுற்றிருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் எங்களோடு காலையிலிருந்து நடந்து வந்திருக்கின்றீர்கள் சகோதர சகோதரிகளே குறிப்பாக இந்த காரியாபட்டியில எங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் மிகப்பெரிய உற்சாக வரவேற்பை அளித்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய காலை வணக்கம் மட்டுமல்ல நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகள் விருதுநகர் மாவட்டம் என்பது சாதாரண ஒரு ஊர் கிடையாது கர்மவீரர் காமராஜர் ஐயா பிறந்த ஊர் கர்மவீரர் ஐயா தன்னுடைய வாழ்க்கையில 9 ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்தவர் 3000 நாட்கள் காமராஜர் ஐயாவுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இளைஞர்களுக்கு சுதந்திர போராட்டத்தின் பொழுது வேறு வேறு காலகட்டத்திலே காமராஜர் ஐயா 3000 நாட்கள் சிறையில் இருந்திருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையிலே 9 ஆண்டுகள் அதன் பிறகு மக்கள் தலைவராக ஏழைகளுடைய நாயகனாக தமிழகத்தை முன்னேற்றி ஒரு மாபெரும் முதலமைச்சராக இருந்த ஒரு மாமனிதர் பிறந்த ஊர் விவசாயிகளுக்கு ஒரு உற்ற தோழனாக கிட்டத்தட்ட 12 தடுப்பணைகளை பெரிய டேம கட்டி கொடுத்தவர் விவசாயத்தை பெருக்கியவர் அவர் பிறந்த ஊர் இது இந்த ஊர் குறிப்பாக திருச்சுழியை பொறுத்தவரை ஐயா ரமண மகரிஷி அவர்கள் பிறந்த ஊர் 1879 பிறந்து இன்னைக்கு ரமண மகரிஷி அவர்கள் பிறந்த ஊராக திருச்சுழி மாபெரும் ஒரு புகழ் பெற்றிருக்கிறது திருச்சுழியினுடைய பூமிநாத சுவாமி கோயில் மிக மிக முக்கியமான ஒரு திருத்தலம் இங்க காசி ராமேஸ்வரத்திற்கு அடுத்து மிக முக்கிய ஸ்தலமாக ஒரு கோயில் திருச்சுழியிலே ஒரு பிரம்மாண்டமான கோவில் இங்க இருக்கிறது ஏகப்பட்ட பக்தாதிகள் இங்கே வந்து ஆண்டவனை சிவபெருமானை பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பூமிநாத சுவாமி அமைந்திருக்கிறது சகோதர சகோதரிகளை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பொதிநடையாக கன்னியாகுமரியிலிருந்து பொதிநடையாக வந்த பொழுது 3 நாட்கள் குண்டாற்றிலே வெள்ளம் ஏற்பட்ட பொழுது திருச்சுழி பூமிநாதர் கோவிலில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 3 நாட்கள் அந்த கோவிலில் தங்கியிருந்ததாக சரித்திரம் நமக்கு சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் வாய்ந்த திருச்சுழிக்கு வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அரசியல்வாதியாக பல நாட்களாக இங்கே வர வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு திருச்சுழிக்கு போக வேண்டும் என்று பலமுறை முயற்சி செய்து இன்னைக்கு தான் அது நிறைவேறியிருக்கிறது காரணம் என்னன்னா திருச்சுழிக்கு வெளியே இருந்து பார்க்கும் பொழுது ஒரு அடிப்படை கட்டமைப்பை எடுத்து ஒரு பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்திலே மிகவும் பின்தங்கிய ஒரு தொகுதி என்பது திருச்சுழி அதை நான் பேச போறேன் நம்பரோட பேச போறேன் எல்லா தொகுதிகள் எல்லா ஊரையும் பார்க்கும் பொழுது திருச்சுழி என்பது அடிப்படையிலே மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதி ஆனால் தமிழகத்தில் எப்பொழுதும் புன் சிரிப்போடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி திருச்சுழி இந்த இரண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நடக்கு இன்னைக்கு ரோட்ல சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல காலையில இருந்து நடந்து வந்த பொழுது எல்லா மக்களுடைய முகத்திலும் புன்சிரிப்பு அது ஏழையாக இருந்தாலும் புன்சிரிப்பு பனையோடையை வைத்து பணக்கூடிய செஞ்சாலும் புன்சிரிப்பு 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போறாங்கனாலும் புன்சிரிப்பு ஆட்டோ டிரைவர் அண்ணனாக இருந்தாலும் புன்சிரிப்பு ஹோட்டல் நடத்துறாங்கனாலும் புன்சிரிப்பு எல்லோருடைய முகத்திலும் திருச்சுழியில சிரிப்பை தவிர எதையும் பார்க்கவில்லை அப்படி அற்புதமான ஒரு மக்கள் அதே நேரத்தில் வறுமை தாண்டவமாடுவது கூட திருச்சுழியில் நம்மளால் பார்க்க முடியும் அதனாலதான் நம்முடைய பாரத பிரதமர் 2018 இந்தியாவுடைய மிகவும் பின்தங்கிய 112 மாவட்டங்களை தேர்வு செய்தார் நேரடியாக பிரதமரே கண்காணிப்பதற்காக இந்தியாவுடைய மிகவும் பின்தங்கிய 112 மாவட்டங்கள்ல 27 மாநிலத்தில் 112 மாவட்டத்தை பிரதமர் தேர்வு செய்தார் அந்த 112 மாவட்டத்தில் 2 மாவட்டம் தமிழகத்தை சார்ந்தது ஒன்று ராமநாதபுரம் ஒன்று விருதுநகர் 2 மாவட்டமே தமிழகத்தில் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் நேரடியாக 2018 மத்திய அரசு நித்தி ஆயோக் அவருடைய நேரடி தலையீட்டில் அந்த 2 மாவட்டமும் இருக்கிறது குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் பின்னோக்கி இருப்பதற்கு காரணம் திருச்சுழி திருச்சுழியில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் மிக மிக குறைவு அரசு மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய பணிகள் மிக மிக குறைவு சொல்பம்னு சொல்லலாம் அதனால்தான் திருச்சுழியில இன்னைக்கு வறுமை கோர தாண்டவம் ஆடுகிறது சகோதர சகோதரிகள் ஆனா இங்க மக்கள் வந்து எவ்வளவு அமைதியாக பொறுமையாக அன்பாக இருக்கும் பொழுது என்னுடைய கோபம் என்னன்னா அரசியல்வாதிகள் உங்களை பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ என்கின்ற கோபம் மட்டும்தான் எனக்கு இருக்கு உங்களுடைய நேர்மையை உங்களுடைய உண்மையை உங்களுடைய அன்பை இங்கே வரக்கூடிய அரசியல்வாதிகள் பயன்படுத்தி ஓட்டை மட்டும் வாங்கி
உங்களுடைய பகுதியை பின்தங்கிய ஒரு பகுதியாக வைத்திருக்கின்றார்களோ என்கின்ற ஒரு நியாயமான கேள்வி திருச்சொல்லிக்குள்ள வரும்பொழுது எனக்கு ஏற்படுகிறது சகோதர சகோதரிகள். அதுவும் ஒரே ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த தொகுதி தொடர்ந்து இருக்கிறது. அப்பா, அதன் பிறகு மகன் அண்ணன் தங்கம் தென்னரசு நான்கு முறை இங்கு வந்து எம்எல்ஏவாக, அதில் இரண்டு முறை மந்திரியாக. தங்கம் தென்னரசு அவருடைய கூட பிறந்த சகோதரி தென் சென்னையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரே குடும்பத்தில் மூன்று பேர் அருப்புக்கோட்டை திருச்சுழி தென் சென்னை மாத்தி மாத்தி, இதுக்குள்ள ஒரே குடும்பத்தில் அப்பா பையன் மகன் மூன்று பேர் இருக்கார். அடிப்படை வசதிகள் மிக 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 குறைவாக இருக்கக்கூடிய தொகுதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதி எடுத்து பார்த்தோம். நான் பேசுற பாருங்க, திருச்சுழி எவ்வளவு பின்தங்கி போயிருக்கு அப்படின்னாங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது அறவே இல்லாமல் இருக்கிறது. வேலை வாய்ப்பு என்பது பூஜ்யம், வேலை வாய்ப்பே இல்லை. இளைஞர்கள் ஊரை தாண்டி வெளியே செல்ல வேண்டும். இன்னுமே சில வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்ணில் தண்ணி வருகிறது. வரும்போது சில பாட்டிகளை எங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சில பாட்டி வீட்டை காமிச்சாங்க, ஐயா 1985 கட்டின வீடு குறையே இல்லாம வாழ்கிற பாருங்க அப்படி. ஆனா இது நிதியமைச்சருடைய தொகுதி என்று நமக்கு தெரியும் பொழுது நமக்கு இன்னும் மாத்திரமும் கோபம் வருகிறது. எந்த அளவுக்கு திருச்சுழியை வைத்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே. 2018 நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக நித்தி ஆயோக் மூலமாக விருதுநகரை கண்காணிக்க ஆரம்பித்த பொழுது விருதுநகருடைய குழந்தை பிரசவம், அதாவது மருத்துவமனையில் நடக்கக்கூடிய குழந்தை பிரசவம் என்பது வெறும் 89% மட்டும்தான். விருதுநகர் மாவட்டத்தில் குழந்தை பிரசவம் மருத்துவமனையில் இருந்தது, 11 விழுக்காடு பிரசவம் வீட்டில் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு மத்திய அரசு நித்தி ஆயோக் மூலமாக ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்கின்ற அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தை கண்காணித்து ஆரம்பித்த பிறகு 2023 100% பிரசவம் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கு. 89% 100% பிறந்த குழந்தைக்கு ஒரு மணி நேரத்தில் தாய்ப்பால் கொடுப்பது 2018 55% இருந்தது, இன்னைக்கு 99% உயர்ந்திருக்கிறது. 6 வயதுக்குட்பட்ட எடை குறைந்த குழந்தைகள் 2018 பிறந்த குழந்தைகள்ல 10% குழந்தைகள் 6 வயசுக்கா உங்களுடைய எடை குறைவாக இருந்தது. இன்னைக்கு 2023 3.49% அதை குறைத்திருக்கின்றோம். 2018 விருதுநகர் மாவட்டத்தில் வெறும் 87% பள்ளிகளுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு கழிப்பறை இருந்தது. 2023 விருதுநகர்ல 100% பள்ளிகள்ல பெண்களுக்கு கழிப்பறை இருக்கிறது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் குறிப்பாக திருச்சுழி விருதுநகருக்கு மத்திய அரசினுடைய சிறப்பு கண்காணிப்புனால 2018 சீரமைக்கப்பட்ட நீர்நிலைகள் 855 இருந்தது, 2023 2111 உயர்த்தி இருக்கின்றோம். அதனாலதான் ஒரு அண்ணன் வந்து சொன்னான், எனக்கு மத்திய அரசு 14 லட்சம் ரூபாய் எனக்கு மானியம் கொடுத்தாங்க, நான் இப்படைய நீர்நிலையை உயர்த்தி இருக்கின்றேன். இது வேற வேற பணம் கிடைக்காது. பொள்ளாச்சிக்கு இந்த பணம் கொடுக்க மாட்டாங்க, திருப்பூர் கொடுக்க மாட்டாங்க, நாமக்கல் கொடுக்க மாட்டாங்க. பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய 2 மாவட்டத்திற்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சிறப்பு நிதி விருதுநகருக்கும் திருச்சுழிக்கும் மோடி ஐயா வந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகளாக வருகிறது. சகோதர சகோதரிகள், விருதுநகரில் கிராமப்புறங்களில் சிமெண்ட் வீடு, எத்தனை வீடு சிமெண்ட் வீடு? 2018 25%, 2023 94% வீடுகள் இன்னைக்கு சிமெண்ட் வீடாக உயர்த்தியிருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பள்ளி கல்வித்துறைக்கு சிறப்பான ஒரு கவனிப்பை நித்தி ஆயோக் மத்திய அரசு கொடுக்கிறாங்க. 2017 மொழி பாடத்தில் பெற்ற சராசரி மதிப்பெண் 58. இன்னைக்கு குழந்தைகள் மொழி பாடத்தில் பெற்றிருக்கக்கூடிய சராசரி மதிப்பெண் 94. கணித பாடத்தில் 2017 சராசரி மதிப்பெண் 46. இன்னைக்கு கணித பாடத்தில் சராசரி மதிப்பெண் 2023 76. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம், 2022 டிசம்பர் மாசத்துல இந்த ஆஸ்பிரேஷன் 112 பின்தங்கிய மாவட்டத்தில் முதன்மை மாவட்டமாக விருதுநகர் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, 4 ஆண்டுகள்ல மத்திய அரசு இதை போன்ற எண்ணிக்கை அடிப்படையில உயர்த்தி இருக்கிறார். கழிப்பறை வந்துருச்சா, வீடு வந்துருச்சா, சிமெண்ட் வீடு வந்துருச்சா, 6 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எடை அதிகமா இருக்கா, குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறாங்களா, பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல பெண்ணுக்கு தனியாக கழிப்பறை இருக்கிறதா, இதை போன்று ஒரு ஒரு வசதியும் பார்த்து 2022 டிசம்பர் மாதத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த 112 மாவட்டங்கள் இந்தியா முழுவதிலிருந்து
விருதுநகர் முதன்மை மாவட்டமாக நீங்க முன்னேறி இருக்கின்றீர்கள். எதற்காக நான் சொல்றேன்னாங்க, ஐயா மாவட்டத்துல குறையில்ல, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட குறையில்ல, ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தால் விருதுநகர் மாவட்டமும் திருச்சூரையும் முதன்மை மாவட்டமாக மாறும் என்பதற்கு இது சான்று. 2018 நிதி ஆயோக் மூலமாக மாவட்டத்தை கையில் எடுத்து 4 ஆண்டுகள் உயர்த்தி பாரத பிரதமர் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்றால், எதற்காக திராவிட மாடல் ஆட்சியிலே 1967 தொடர்ச்சியாக திருச்சூர் என்பது பின்தங்கிய மாவட்டமாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஒரு குடும்பம் மன்னராட்சி முடியாட்சியை போல ஒரு குடும்பம் அவருடைய குழந்தைகள் தொடர்ந்து இங்கே இருப்பதற்கா? மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பதற்கா? அண்ணன் தங்கம் தென்னரசு அவரை பார்த்து கேட்க, நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் துபாய்க்கு போயிட்டு வந்தார். துபாய்க்கு போயிட்டு வந்தவே பத்திரிகையாளர் சந்தித்து பேசினாங்க, 6100 கோடி ரூபாய் நான் முதலீடு கொண்டு வந்திருக்கின்றேன். பத்திரிகையாளர் பார்த்து பேசினார். அப்ப முதலமைச்சருக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருந்த அமைச்சர் யாருன்னா அண்ணன் தங்க தென்னரசு. அப்பொழுது அவருடைய பொறுப்பு என்பது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அதாவது தொழிற்சாலைகளுக்கான அமைச்சர். அப்ப அவர் கேட்டிருக்கலாமே, துபாயிலிருந்து 6100 கோடி ரூபாய் கொண்டு வர்றீங்க, அதுல திருச்சுறைக்கு 50 கோடி ரூபாயாவது வருதா அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர் கேட்டிருக்க வேண்டாம். துபாயிலிருந்து 2 ரூபாய் கூட வரல, அது வேற கணக்கு. முதலமைச்சர் அவங்க ஏன் துபாய்க்கு போனாங்க அப்படிங்கறது வேற கணக்கு. அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருந்த அமைச்சர், ஐயா 6100 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வருதுன்னா அதுல மிக முக்கியமான மாவட்டம் என்பது விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதுவும் மிக முக்கியமான தொகுதி என்பது திருச்சுடி. அந்த தொகுதிக்கு ஒரு 50-100 கோடி ரூபாய்க்கு ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து இங்கிருந்து ஒரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்று தொழில்துறை அமைச்சர் இதற்கு முன்பிருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கார். நடக்கலீங்க ஐயா, நடக்கும். அதனால் திருச்சுடியை பொறுத்தவரை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இந்த முறை பாராளுமன்றத்தில் உறுதியாக உங்களை பொறுத்தவரை ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் திருச்சுடி வர்றேன். உங்களுக்காக பாரத பிரதமர் அவர்கள் அல்லும் பகலும் உழைத்து நான் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் சேலஞ்ச் பண்றேன். இதை திருச்சுழி கொஞ்சமாவது முன்னேறி இருக்குன்னா காரணம் பாரத பிரதமர் அவர்கள், நீங்கள் யாரும் கிடையாது. நேரடியாக இங்கிருந்து நான் சேலஞ்ச் பண்றேன். திருச்சுழிக்கு வந்து நான் சொல்லுகிறேன், தரும் அடிப்படையில் நான் பேசுகிறேன். 2018 மத்திய அரசு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க, நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க, தரும் அடிப்படையில் பேசுறேன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, திராவிட மாநில அரசை பொறுத்தவரை, மத்திய அரசு செய்த வேலைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுவது மட்டும்தான் இவருடைய வேலையாக இருக்கிறது தவிர எதுவும் உங்களுடைய வேலை கிடையாது. அதனால திருச்சூர் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தொகுதி இன்னும் முன்னாடி போகும், ரொம்ப பின்னாடி இருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், ஒரே குடும்பத்தில் ஓட்டு போட்டு நமக்கு எந்த பயனும் கிடையாது. நீங்க 25-30 வருஷமா ஓட்டு போட்டு பார்த்துட்டீங்க. ஆனா 4 ஆண்டுகள்ல நான் சொல்லியிருக்கக்கூடிய தரவுகளை பத்திரிகை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் நான் சொன்ன புள்ளி விவரங்கள் தவறு என்று சொல்லட்டும், திருச்சுழிக்கு பணம் மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொல்லட்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருதுநகருக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லட்டும், ஆனால் இன்னைக்கு திருச்சுழி கொஞ்சமாவது முன்னேறினாங்க ஐயா, அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். அதனால்தான் இந்த எண் மக்கள் யாத்திரை மூலமாக உங்களுடைய ஊருக்கு வந்து உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே, பெரியவர்களை தாய்மார்கள் இங்க வந்து உங்ககிட்ட பேச வேண்டும் என்பதற்காக. ஒரு பக்கம் கர்ம வீரர் காமராஜர் ஐயா பிறந்த ஊர் இந்தியாவுடைய 112 பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்குன்னா இதை விட சாபக்கேடு நாம ஏற்றி பார்த்திருக்கோமாங்க ஐயா. கர்ம வீரர் காமராஜர் ஐயா பிறந்த ஊர் தமிழ்நாட்டிற்கு பார்த்து பார்த்து செய்தவர், 12 தடுப்பணைகளை கட்டியவர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு பாதுகாவலராக இருந்தவர். அவர் ஆட்சியை இழந்த பிறகு 1967 பிறகு வந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு காமராஜர் ஐயா பிறந்த ஊரை இந்தியாவுடைய மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக மாற்றி அதை வந்து மத்திய அரசு நேரடி கண்காணிப்பில் கொண்டு வர வைத்திருக்கிறார்கள் என்றால் காமராஜர் அவருடைய சாபம் இவர்கள் யாரும் விடப்போவது கிடையாது சகோதர சகோதரி. எப்படி இருந்த ஊரை எப்படி நாசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், அரசியலுக்காக ஜாதி வன்முறைகளை தூண்டி பிற்படுத்தப்பட்ட தொகுதியாக வைத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு எந்தவித திட்டமும் கொண்டு வராமல் இன்னைக்கு விருதுநகரும் திருச்சுறையும் இருக்கிறது சகோதர சகோதரிகள். இதே நம்ம அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கிட்ட கேட்கிறோம், நீங்க வந்து நிதியமைச்சரா இருக்கிறீங்க,
கலைஞர் ஐயா அவருடைய 100 ஆண்டு விழாவிற்கு நீங்கள் செலவு செய்த பணத்தை நான் சொல்றேன் நீங்க கேளு 12 டிபார்ட்மென்ட் கலைஞர் ஐயா அவருடைய 100 ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு 12 டிபார்ட்மென்ட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்கு 3 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த ஆரம்ப கட்ட வேலைகளுக்கு மட்டுமே 36 கோடி ரூபாய் ஒதுக்கி கலைஞர் அவர் நினைவாக பேராசிரியருக்கு 84 கோடி ரூபாய் ஒதுக்கி மதுரையில கலைஞர் அவர் நினைவாக ஒரு நூலகத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி திருச்சூரில போன வருஷம் நீங்கள் தொடர்புதாக சொன்ன ஒரு கலை அறிவியல் கல்லூரிக்கு கட்டிடம் இல்லாததால் ஒரு பள்ளிக்கூடத்திலே கலை அறிவியல் கல்லூரியை நீங்க திறந்திருக்கு நீங்க எல்லாம் பேசுறீங்க திருச்சுழியில போன ஆண்டு துறக்கப்பட வேண்டிய அரசு கலை அறிவியல் கல்லூரி கட்டிடம் திறப்பதற்கு தாமதமானால் ஒரு பள்ளிக்கூடத்துல போர்டு வச்சு அரசு கலை கல்லூரியை திறந்து விட்டு நீங்க இன்னைக்கு மோடி ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் பத்தி கூட சொல்றேன் மதுரை எய்ம்ஸ் இன்னைக்கு சொல்றோம் 2026 மே மாசத்துல மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆல்ரெடி திறக்கப்பட்டு 150 குழந்தைகள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்றார் எப்ப பேப்பர் திறந்து பார்த்தாலுமே தமிழகத்தில் கல்வியில முதன்மை மாவட்டமாக இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்திற்கு இத்தனை ஆண்டுகளாக யாரும் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டால் விருதுநகரிலே முதன் முதலாக ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவார் ஒரே நேரத்தில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரி இத்தனைக்கும் விருதுநகரை பொறுத்தவரை குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய மாவட்டம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு அரசு கலை கல்லூரிய ஒரு ஸ்கூல் பில்டிங்ல திறந்து வச்சிருக்கீங்க அதை கேட்டா மத்திய அரசு மீது குற்றம் நீங்க குற்றம் என்று எத்தனை நாளைக்கு பொய் சொல்லி சுற்றி கொண்டிருப்பீங்க விருதுநகரை பொறுத்தவரை 2 அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சாயந்திரம் தொகுதி போகும்போது அவரை பத்தி பேசி அவர்கிட்ட மனு கொடுக்க போனாலே பேப்பரை திருப்பி தலைமையில் அடிப்பார் அதை ஏன் அடிக்கிறீங்க கேட்டா நீங்க எல்லாம் சண்டை போட்டு கோவந்ததுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு சொல்ல செல்லம் அடிச்சு அப்படின்னா திராவிட மாடல் அரசுல மட்டும்தான் மனு கொடுக்க போனீங்கன்னா செல்லமா யாராச்சும் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க நிக்க வச்சுட்டு கால் மேல கால் போட்டு ஒரு பணியனும் வேட்டியும் கட்டிக்கிட்டு உங்களுக்கு வீட்டுல உட்காந்து பாப்பாரு நீங்க கை கட்டி நிக்கணும் அரசு குடும்பம் இவங்க எல்லாம் அரசு குடும்பம் மன்னராட்சி நாம எல்லாம் சாதாரண மக்கள் இல்லைங்களா நம்ம எல்லாம் கை கட்டி நிக்கணும் குடும்ப குடும்பம் அப்படியே ஆட்சியில் இருப்பாங்க அப்படியே நம்ம குழந்தைங்க எல்லாம் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஒரே குடும்பத்துல குழந்தைகள் பேரன் பேர குழந்தை வரிசையா எம்எல்ஏ எம்பி ஆயிட்டே இருப்பாங்க இதை கேட்டீங்கன்னா திராவிட மாடல் அரசுக்கு பெயர் இதை யாராவது தட்டி கேட்டீங்கன்னா பேர் திராவிட மாடல் அரசு சார் இத்தனை வருஷமா நீங்க இருக்கிறீங்க 30 ஆண்டுகளாக திருச்சுழி இருக்கீங்க என்னையா பண்ணிருக்கீங்கன்னா இந்தியாவுடைய மிகவும் பின்தங்கிய ஒரு தொகுதியாக மாற்றி வைத்திருக்கின்றேன் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக அதனால்தான் அந்த எண் மக்கள் யாத்திரை இங்கே வர வேண்டும் உங்களோடு உங்களாக நடக்கப்பட வேண்டும் குறிப்பாக திருச்சுழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மன்னராட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் முடியாட்சிக்கு முடிவு ஒரே குடும்பத்திலிருந்து பங்கங்க சொல்லுங்க அப்பா ஒருத்தர் எம்பி ஒருத்தர் எம்எல்ஏ இந்த முடியாட்சியை தூக்கி எரிய வேண்டும் மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஊழியர் உங்களோடு இருக்க வேண்டும் திருத்துறையில ஓடி வந்து உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மக்கள் பிரதிநிதி உங்களுக்கு வேண்டும் என்று சொல்வதற்காக எண் மக்கள் யாத்திரை இந்த விருதுநகர்ல திருச்சுழிக்கு வந்திருக்கு நேற்றிலிருந்து திமுக ஒரே மிரட்டல் திருச்சுழி யாராச்சும் பிஜேபி கூட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்புல வேலை கொடுக்க மாட்டேன் ஓஏபி டென்ஷனை கட் பண்ணிடுவேன் அதை கட் பண்ணிடுவேன் இதை கட் பண்ணி வீடு வீடு போய் திமுக இவ்வளவு வீடு வீட்டுக்கு போய் மிரட்டுற வேலையை விட்டுட்டு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டம் வீடு வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு பாத்தீங்கன்னா தொகுதி முன்னேறி இல்லையா அதனாலதான் உங்களுக்கு 200 ரூபாய் யூபி சொல்லியிருந்தேன் இந்த வேலையை வீடு வீடாக போய் செய்கின்ற நேரத்துல மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஒரு வீடாக திருச்சுழிக்கு சேர்ந்திருக்கா மோடி ஐயாவுடைய சிறப்பான சிறந்த கண்காணிப்பு விருதுநகர் திருச்சுழி இருக்கு இந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்தும் வந்திருச்சா நீங்க பாத்தீங்கன்னா திருச்சுழி முன்னேறும் இன்னும் மன்னராட்சியை போல வீடு வீட்டுக்கு போய் எத்தனை மக்களை மிரட்டு அதனால்தான் எங்கேயும் சேராத கூட்டம் என்று திருச்சுழியில சேர்ந்திருக்கிறேன் காரணம் உங்களுக்கு தெரியும் மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டீர்கள் மாற்றம் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டீர்கள் உங்களுக்கு தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2018 விருதுநகருக்கு திருச்சுழிக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நன்றி கடனாக அவருக்கு நீங்கள் வாக்களிக்க முடிவு செய்துவிட்டீர்கள் சகோதர சகோதரிகளே அதனால்தான் எங்கேயும் காணாத நிறுத்தி இந்த திருச்சுழியை நம்மால் பார்க்க முடியும் இன்னைக்கு பாருங்க வரும்போது ரோட்ல ஒரு அம்மா என் கையை பிடிச்சிட்டாங்க ஒரு பாட்டி பெரிய அம்மா ஐயா கண்ணையா வீட்டுக்கு வந்து நீ பாத்துட்டு தான் போகணும்
நான் இல்ல பாட்டி எல்லாம் வெயில் நிக்கிறாங்க மக்கள் நான் போன இல்ல கண்ணனை வீட்டுக்கு வந்து பார்க்கணும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண விவசாயி நாடு திருந்தன் ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன். சொல்லணும்னா போலீஸ்காரங்களை தான் கூப்பிடணும். அவங்க ரெண்டு லாட்டி வச்சு ரெண்டு வெளுத்தம்னா குடிக்காம இருப்பாங்க. ஆனா போலீஸ்காரன் சொல்லு தாய் நான் என்ன தாய் பண்ண முடியும்? நான் பேசத்தான் முடியுமோ தவிர நான் எதுவும் செய்ய முடியாது தாய். அப்ப அவங்க அம்மா அந்த அம்மா இன்னொரு வார்த்தை சொன்னாரு, குடிச்சாலும் பரவாயில்ல எனக்கு சாப்பிடறதுனாச்சும் கொஞ்சம் பணம் கொடுக்க சொல்லு தம்பியா. இது எந்த அளவுக்கு நான் சகோதர சகோதரிகளை திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு குடும்பம் சாராய ஆலை நடத்துவதற்காக டாஸ்மார்க் கடை தேவைப்படுகிறது. டாஸ்மார்க் கடை ஏன் தேவைப்படுதுன்னா அவங்க சாராய ஆலை நடத்துவதற்காக. அப்பதான் மாதத்திற்கு 52 லட்சம் கேஸ் டாஸ்மார்க்ல தமிழகம் முழுவதுமே 5500 கடை ஒரு மாசத்துக்கு 52 லட்சம் கேஸ் விற்கிறான். 40%, 52 லட்சம் கேஸ்ல 40% அண்ணன் டி ஆர் பாலுனுடைய சாராய ஆலை, அண்ணன் ஜெகத் ரட்சகனுடைய சாராய ஆலை, அண்ணன் டி ஆர் பி ராஜாவுடைய சாராய ஆலையிலிருந்து சாராயவர். இவர்கள் சம்பாதிப்பதற்காக சாராய ஆலை நடத்துவதற்காக டாஸ்மார்க் கடை நடத்தப்படவில்லை. இது அண்ணாதுரை ஐயா 1967 முதலமைச்சராக வந்த பொழுது அப்பவே கேட்டாங்க, அண்ணன் சாராய கடையை திறந்துடலாம். அப்ப அண்ணாதுரை ஐயா என்ன சொன்னாங்கன்னா, மதுவினால் வரக்கூடிய வருமானம் என்பது புழுத்து போன தொழு நோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணைக்கு சமம். அப்படிப்பட்ட பணத்தை வைத்து எப்பொழுதும் நான் ஆட்சி செய்ய மாட்டேன். யார் சொன்னாங்க? அண்ணாதுரை. மதுவினால் வரக்கூடிய வருமானம் என்பது புழுத்து போன தொழு நோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணைக்கு சமம். ஆனா இன்னைக்கு அந்த புழுத்து போன தொழு நோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நக்கி நக்கி சாப்பிடலாம். இதை விட மோசமாக திராவிட மாடல் ஆட்சி யாரும் பேச முடியாது சகோதர சகோதரிகள். முதல் முதலமைச்சராக திமுக வந்த அண்ணாதுரை அவர்கள் புழுத்து போன தொழு நோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணைங்கிறார். ஆனா அந்த வெண்ணையே வந்து உங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எம்பிக்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வருகிறது என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும் சகோதரிகளே. ராஜா ஜெயா 1971 ஜூலை 20 அது ஒரு செவ்வாய்க்கிழமை. 1971 ஜூலை 20 செவ்வாய்க்கிழமை நாம பிறக்கலீங்க, நீங்க இருக்கிற நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டேன். சாயந்தரம் ஜோர மழை பெய்யும். ராஜாஜி ஐயாக்கு வயசாயிருச்சு. அந்த கொற்ற மலையில ராஜாஜி ஐயா கருணாநிதி அவங்களை பார்க்க போறார். ஏன்னா அடுத்த நாள் தான் கருணாநிதி கையெழுத்து போடுறாரு தமிழகத்துல மதுக்கடையை திறப்பதற்கு. அடுத்த நாள் கையெழுத்து போடுறார். 1971 ஜூலை 20 செவ்வாய்க்கிழமை ராஜாஜி ஐயா மலையில தட்டு தடுமாறி கருணாநிதி ஐயா வீட்டுக்கு போய் கையெழுத்து கும்பிடுறாரு. என்ன நடந்தாலும் இந்த மது விளக்கு மட்டும் ரத்து பண்ணிடாதீங்க, தமிழகம் என்பது பின்னோக்கி சென்று விடுங்க. அன்னைக்கு காலையில இவர் நைட்டு சந்திக்கிறார். அடுத்த நாள் காலையில கருணாநிதி அவர்கள் மதுக்கடையை திறப்பதற்கு கையெழுத்து போட்டு இன்னைக்கு மொத்தமாக தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக மாற்றி குடிகார மாநிலமாக மாற்றி கடல்கார மாநிலமாக மாற்றி. இன்னைக்கு தமிழகம் உங்களுக்கெல்லாம் தெரியும் சகோதர சகோதரிகளே, இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இருக்கின்றோம். 7,53,000 கோடி இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் என்பது தமிழகம். ஒருவருத்தனுடைய தலையின் மீது 3,52,000 கடன் இருக்கு. சும்மா நினைக்கிறாங்க நீங்க திமுக ஓட்டு போட்டதுக்கு ஒருவருத்தர் தலையின் மீது 3,52,000 கடன். அந்த பாட்டி முறைச்சு பாக்குறாங்க. நான் எங்க கடன் வாங்கினேன் சும்மா வந்து சொல்றேன் பாட்டி, உங்க பேரை வச்சு அரசு கடன் வாங்கிடுச்சு. 3,52,000 உங்க தலை மேல கடன் இருக்கு. திமுகவுக்கு ஓட்டு போட்டதற்கு உங்களுக்கு கிடைத்த பரிசு. யாராச்சும் தாய்மார்களுடைய வயிற்றுல பிறக்க போற குழந்தை ஆண்டவனுடைய என்ன குறை இருந்தாலும் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது 3,52,000 கடவுள் அந்த குழந்தை பிறக்க. இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. இதை ஒழித்து கட்ட வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழகம் இருக்கு. அதுல குறிப்பாக காரியாப்பட்டியில திருச்சூரில் இருக்கிற நீங்க திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு நீங்க சபதம் எடுக்க வேண்டும். ஒழித்து கட்டுவதற்கு சபதம் எடுக்க உங்க ஊழல் சின்னாபின மாற்றி பின்தங்கிய மாவட்டமாக மாற்றி கர்மவீரர் காமராஜர் ஐயா பிறந்த ஊரை இன்னைக்கு இந்தியாவிலே வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஊராக மாற்றி
மத்திய அரசு மோடியை அவர்கள் நான்கைந்து ஆண்டுகளாக சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டிய ஊராக மாற்றி வைத்திருக்கிறார். தமிழகத்தில் யாரு திமுகவை மன்னித்து விட்டாலும் கூட திருச்சூரில் இருக்கக்கூடிய ஒருவர் தமிழரும் எந்த காலகட்டத்திலும் பிறக்கிற குழந்தை கூட திமுகவை நீங்கள் மன்னித்து விடக்கூடாது, மன்னித்து விடக்கூடாது. அவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறார், அவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறார். நான் உங்களிடம் அந்தளவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்துவிட்டு செல்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது இன்னும் 8 மாதத்தில் வர இருக்கு. உங்களுடைய வாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதை எங்களால் மாற்றிக்காட்ட முடியும். திரும்பவும் விருதுநகரை தமிழகத்தில் முதன்மையாக மாநிலமாக முதன்மையாக மாவட்டமாக கொண்டு வர முடியும். திருச்சூர் என்பதை முன்னேற்றி காட்ட முடியும். 4 ஆண்டுகளாக இதை செய்து காட்டியிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. இந்த பகுதியில் நம்முடைய எம்பி இல்லாம யாருமே இல்லாம எம்எல்ஏ இல்லாம நாம செஞ்சிருக்கோம். உங்களிடம் நான் கேட்பது ஒரே ஒரு எம்பியை கொடுங்க மட்டும்தான் கேட்கும். இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கா, குழந்தைகள் முன்னேற்றத்திற்கா, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கா, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கா? மறுபடியும் ஒரு பாட்டியுடைய கையை பிடித்து சாப்பாட்டை கடந்து கொடுக்க மாட்டான் தம்பி கேட்டு சொல்லக்கூடாது என்பதற்கா? மறுபடியும் நீங்க 3,52,000 ரூபாய் கடனால் இருக்கக்கூடாது என்பதற்கா? நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாயையிலிருந்து வெளியே வர வேண்டும், இந்த பொய்யிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், உண்மையை பார்க்க வேண்டும், வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். ரமண மகரிஷி ஐயா பிறந்த பூமி, இந்த பூமிக்கு ஒரு தன்மை இருக்கிறது. பூமிநாதர் கோவில் இருக்கக்கூடிய பூமி, பூமிக்கு ஒரு தன்மை இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி மருதுபாண்டியர்கள் பிறந்த ஒரு ஊர், அதற்கு ஒரு தன்மை இருக்கிற சகோதர சகோதரிகளே. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்க வேண்டும். பாரத பிரதமருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். 3வது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் வந்து அமரும் பொழுது 40 MPக்கள் தமிழகம் புத்திச்சேரியிலிருந்து செல்ல வேண்டும். உங்களுடைய எம்பியும் அதனை முதன்மை எம்பியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து அன்பை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கேயும் இவ்வளவு சிரிப்பை நான் பார்த்தேன். வறுமையிலும் சிரிக்கிறேன், கோபம் இருந்தாலும் சிரிக்கிறேன், முன்னேற்றம் இல்லை என்றாலும் சிரிக்கிறேன், அரசு உங்களுக்காக வேலை செய்யவில்லை என்றாலும் சிரிக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட உள்ளத்துல வெள்ளைத்தன்மை இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த சிரிப்பு வருது. எங்கேயும் இல்லாத நல்லவர்களை திருச்சூரில் என்று பார்த்தேன். 20 தொகுதிக்கு சென்றிருக்கின்ற இதுவரை எங்கேயும் இல்லாத வெள்ளை உள்ளம் படைத்தவர்கள் திருச்சூரில் இருக்கிறீங்க. எந்த காலகட்டத்திற்கும் ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து போய் விடாதீர்கள். நல்லவருக்கு வாக்களியுங்கள், உங்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வாக்களித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் பாண்டிரங்கன் அவர்கள், மாவட்ட பார்வையாளர் அண்ணன் வெற்றிவேல் அவர்கள், செயற்குழு உறுப்பினர் கஜேந்திரன் அவர்கள், ராமநாதபுரம் பாராளுமன்றத்தினுடைய இணை பொறுப்பாளர் விஜய ரகுநாதன் அவர்கள், மாவட்ட பொதுச்செயலர் டி கே ராஜா அவர்கள், செயலாளர் ஆறுமுகம் அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த மண்டல் தலைவர்கள் ராஜபாண்டியன் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், மலல்ராஜ் அவர்கள், அழகு பாண்டி அவர்கள், விகடாதிரபதி அவர்கள், ஆனந்தராஜ் அவர்கள், இந்த யாத்திரையினுடைய மாவட்ட பொறுப்பாளரும் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ராமஜெயம் அவர்கள், நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் கோபால்சாமி அவர்கள், இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த பெருங்கோட்ட பொறுப்பாளரும் நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அண்ணன் வெல்லூர் இப்ராஹிம் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து, நமக்கு சிறப்பாக பாதுகாப்பு கொடுத்த நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, குறிப்பாக காரியாப்பட்டியில் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய பொதுமக்கள் அன்புக்கினிய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஒரே ஒரு வார்த்தையை சொல்கின்றேன், நீங்கள் முன்னேறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ரத்தம் நரம்பு சதை அனைத்தையும் உங்களுக்காக, உங்கள் பகுதிக்காக, விருதுநகருக்காக, திருச்சுழிக்காக நாங்கள் இருப்போம் என்கின்ற உறுதிமொழி கொடுத்துவிட்டு இங்கே சொல்கிறோம். காரணம், கர்மவீரர் காமராஜர் ஐயா பிறந்த ஊர் ஒருத்தங்க முன்னாடி இருக்கணும், பின்னாடி இருக்கக்கூடாது. அதற்காக சிறப்பு கவனம் எப்பொழுதும் திருச்சுழின் மீது இருக்கும் என்று சொல்லி இங்கிருந்து விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதமே புகழ். தற்பொழுது மாமன்னர்